ஹலோ, இப்போ வந்து சவுத் இந்தியன் ஃபுட் அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது, டேஸ்டியாகவும் இருக்குது. ஆனால் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் எவ்வளோ ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸோட ரெசிபீஸாக இருக்குது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக சாப்பிட்ற இந்த சாம்பார், அதுக்கப்புறம் ரசம், அதுக்கப்புறம் தயிர், இதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. இந்த சமையலில் வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய் இது இல்லாமல் சவுத் இந்தியன் சமையல் வந்து ஒரு ஃபுல்ஃபில்லாகவே இருக்காது. இன்றைக்கி நான் சூஸ் பண்ணியிருக்கிறது வந்து கத்திரிக்காய் முருங்காவோட ஒரு குழம்பு தான். என்னடா அது கத்திரிக்காய் முருங்காவோட குழம்பு அப்படின்னு நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அதோடு சேர்த்து குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் பிடித்தமான இறால் வந்து நான் ஆட் நல்ல கலர் மாறி இருக்கு. இந்த நேரத்தில் வந்து நம்ம நறுக்கின பூண்டை வந்து இதில் சேர்த்துடலாம். இதுவும் நல்லா கொஞ்சமாக கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். நம்ம அந்த சின்ன வெங்காயமும் பூண்டும் நல்லா இந்த எண்ணெயில் வந்து வதங்கிக்கிட்டே வருது. அடுத்து இதில் சேர்க்க போகிற முருங்காவை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து ஒரு ஸ்லிட் மாதிரி பண்ணிவிட்டு இப்படி பாதியாக வெட்டிட்டு இதுக்குள்ளே வந்து நம்ம கொஞ்சமாக இந்த சில்லி பவுடரை இதில் ஆட் பண்ணணும். அது கூட சேர்த்து கொஞ்சமாக உப்பையும் இதில் நம்ம சேர்க்கணும். ஏன்னா அந்த முருங்காயில் வந்து அந்த டேஸ்ட், அந்த காரம் அண்ட் உப்போட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இந்த முருங்காய் வந்து நீங்கள் ரெகுலராக எடுக்கிறதுனால லோ பிளட் ப்ரெஷர் வந்து கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. டைஜஷனுக்கு வந்து ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றாங்க. அதே நேரத்தில் இந்த முருங்கைக்காய் சாப்பிட்றவங்களுக்கு ஆஸ்துமா கண்ட்ரோல் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் பிரிஞ்சால் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து எவ்வளோ ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு வெஜிடபிள் அப்படின்னாக்க, உங்கள் வெயிட் பேலன்ஸ் பண்ணுறதுலேருந்து, அதுக்கப்புறம் ஸ்கின் அண்ட் ஹேர் ஓட ஷைன், அதுக்கப்புறம் உங்களோட குழந்தைங்களுக்கு வந்து பிரெயின் டெவலப்மெண்ட்லேருந்து இந்த பிரிஞ்சால் வந்து அவ்வளோ ஒரு ஹெல்த் கொடுக்கக்கூடிய ஒரு வெஜிடபிள். அதனால தான் நம்மளுடைய இந்தியன் ஃபுட் ஹேபிட்ஸில் பார்த்திங்கன்னா பிரிஞ்சாலை வந்து கிங் ஆஃப் வெஜிடபிள்ஸ்னு கூட சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த காரம் உப்பு சேர்த்த இந்த முருங்கைக்காய் வந்து இப்போ நம்ம இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் நேரம் வதங்கட்டும், ஏன்னா முருங்கைக்காய் வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் இதையும் கொஞ்சம் நல்லா வதக்கணும். கத்திரிக்காய் வந்து ரெகுலராக எவ்ரிடே ஏதோ ஒரு விதத்தில் வந்து இதை நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு இருந்தோம்னா நமக்கு டயபெட்டீஸோ இல்லை வெயிட் இன்க்ரீஸோ இதெல்லாம் வராது. அதே நேரத்தில் நல்ல ஒரு ஸ்கின், நல்ல ஒரு ஹேர், அதுக்கப்புறம் நல்ல இந்த ஞாபகம் மறதி அப்படி இருக்கிறவங்களுக்கு கூட இந்த பிரிஞ்சால் வந்து நிறையா எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. முருங்கைக்காவும் நல்லா வதங்கியிருக்கு. இந்த நேரத்தில் நம்ம வந்து ப்ரான்ஸை வந்து உரித்து எலுமிச்சம் பழத்தில் ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இந்த ஒரு வதக்கிறது, இந்த முருங்காவோட சேர்த்து நம்ம வதக்கணும். இறால் வந்து கொஞ்சமாக கலர் மாறும் பாருங்க, ஆல்ரெடி கலர் மாறிட்டே வருது. தக்காளியை வந்து நறுக்கி அதில் சேர்த்துக்கலாம். நான் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக நாட்டு தக்காளி போட்டு இதை சமைச்சிங்கன்னா இதோட டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ இந்த தக்காளியும் இதில் சேர்த்துடலாம். இந்த நேரத்தில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு இதில் நம்ம சேர்த்துட்டு நல்லா வதங்க விட்டுருவோம். ப்ரான்ஸும் சரி அது தக்காளியும் சரி நல்லா வதங்கிருச்சு. சேர்க்க வேண்டியது வந்து முதல்ல கொஞ்சமாக மிளகாத்தூள், அதுக்கப்புறம் சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன், தனியாத்தூள் ஒரு ஸ்பூன், மஞ்சப்பொடி. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். என்னடா கத்திரிக்காயே போடல அப்படின்னு பார்க்குறீங்களா? கத்திரிக்காய் வந்து சீக்கிரமாக வெந்துடும். அதனால் நம்ம வந்து இது முருங்கைக்காய் வந்து பாதி வெந்துட்ட பிறகு கத்திரிக்காயை ஆட் பண்ணி தண்ணியை சேர்த்து நம்ம கொதிக்க விட்டோம்னா நம்மளுடைய குழம்பு ரெடி ஆகிடும். நம்ம காரம், உப்பு, சாம்பார் பொடி, தனியாத்தூள் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இந்த நேரத்தில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை இதில் சேர்த்துடலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ப்ரான்ஸோட ஃப்ளேவர், முருங்காயோட ஃப்ளேவர், தக்காளி, ஆனியன், பூண்டு எல்லாமே இறங்கணும். ஸோ அது வரைக்கும் இந்த கத்திரிக்காயையும் நல்லா வதக்கிடலாம். ஸோ இதில் வந்து கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு
அதாவது அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா குக் ஆகிற அளவுக்கு நம்ம தண்ணி விடணும். இந்த கத்திரிக்காவும் முருங்காவும் வேகிறதுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷமாவது ஆகும். ஸோ அதனால இது ஒரு கொதி வந்த உடனே இதை மூடி வச்சிட்டோம்னா இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வெந்துடும். இப்போ கொதி வந்துருச்சு, 10 நிமிஷம் வந்து நான் இதை மூடி வச்சிடுறேன். ஸோ நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வெந்துட்டுருக்கு. அது வேகிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புளியை வந்து நல்லா கரைச்சி குழம்புக்கு தேவையான உப்பு காரம் அந்த புளியில் நம்ம சேர்க்கணும். ஸோ ஆல்ரெடி நான் புளி ஊற வச்சு வச்சுருந்தேன். நல்லா வடிகட்டி நம்ம குழம்புக்கு எவ்வளோ தேவையோ, நம்ம வீட்டில் வந்து இப்போ எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம புளியும் தண்ணியும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து புளியை வந்து நல்லா கரைச்சாச்சு. இப்போது இதில் நம்ம ஆல்ரெடி குழம்புல வந்து காரமெல்லாம் சேர்த்துருக்கோம், பட் அது வந்து கொஞ்சமாக தான் நம்ம சேர்த்துருக்கோம். அதனால் இந்த புளியில் வந்து நம்ம குழம்புக்கு ஏற்ற மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காரம், கொஞ்சமாக மஞ்சள் பொடி, சாம்பார் பொடி வந்து ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கிறது தான். ஸோ இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து நம்ம சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கலாம். தனியா பவுடர் கூட 1/2 ஸ்பூன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பாதி வரைக்கும் இது வந்து வெந்திருக்கும் காய்கள்லாம். இந்த நேரத்தில் வந்து இந்த ஒரு மிக்ஸை வந்து அதில் ஊற்றிட்டு இன்னும் நல்லா ஃபுல்லாக வேகிற வரைக்கும் அதை மூடி வச்சிடலாம். ஸோ நம்ம வந்து புளி தண்ணி சேர்த்தாச்சு, இப்போ வந்து கொதியும் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் வந்து திருப்பியும் 1-5 நிமிஷத்துக்கு வந்து இதை மூட வச்சு வேக வச்சிட்டோம்னா நம்மளுடைய கத்திரிக்காய் முருங்காய் இறால் குழம்பு வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். வா, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய கத்திரிக்காய் முருங்காய் ப்ரான்ஸ் போட்ட இந்த குழம்பு. ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது, பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் ஒரு ஆசை வருது. இதை நம்ம வந்து ரைஸ்க்கோ தோசைக்கோ இட்லிக்கோ ஈவன் ஃபார் சப்பாத்திஸ் கூட நம்ம இதை சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கலாம். இறால் கத்திரிக்காய் குழம்பு. இறால் கத்திரிக்காய் குழம்பு பண்ணுறதுக்கு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்து, சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு அதோட மிளகாத்தூளையும் உப்பையும் உள்ள வச்ச முருங்கைக்காய், எலுமிச்சை சாறில் ஊற வச்ச இறால், நறுக்கின தக்காளி, உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதில் மிளகாத்தூள், சாம்பார் பொடி, தனியாத்தூள், மஞ்சத்தூள், பெருங்காயம், நறுக்கின கத்திரிக்காய், தண்ணி இதெல்லாம் சேர்த்து மூடி வேக விடணும். அடுத்து புளிக்கரைசல்ல மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சாம்பார் பொடி, தனியாத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இறாலோட சேர்த்துட்டு நல்லா கொதி வந்ததும் கொத்தமல்லி சேர்த்து இறக்குனா இறால் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. ரொம்ப சூப்பர்வான கத்திரிக்காய் முருங்காய் இறால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸோ டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருக்கும். ஹாய், ஹலோ, வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்நாக் பார்க்க போகிறோம், அண்ட் வெரி டிஃப்ரெண்ட். அது வந்து நம்ம நான்வெஜ் ஸ்நாக் ஒன்று பார்க்க போகிறோம். என்ன நான்வெஜ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷ் ஐட்டம். இது வந்து டூனா அண்ட் ஸ்பினச் பேட்டி, இல்லைனா அது டூனா அண்ட் ஸ்பினச் கேக்குன்னு கூட சொல்லலாம். தேவையானது வந்து டூனா. ஸோ டூனா வந்து இது நீங்கள் எதாவது கடைக்கு போய் நீங்கள் வந்து கேன்ட் டூனான்னு நம்மளுக்கு இங்கே கிடைக்கும், பிகாஸ் ஃப்ரெஷ் டூனா கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இட்ஸ் அ வெரி ரேர் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலி ஒரு கேனில் போட்டு ஒவ்வொரு ஃப்ளேவரில் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இன்றைக்கி நான் எடுத்துக்கிறது வந்து ஜஸ்ட் ஸ்ப்ரிங் வாட்டர் டூனான்னு. இது வந்து ஜஸ்ட் வாட்டரில் வந்து அவங்க சோக் பண்ணி கேண்டில் நம்ம வச்சுருப்பாங்க. அதை நம்ம எடுத்துகிட்டு இன்றைக்கி நம்ம இதில் தான் ஸ்நாக் பண்ண போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அது ஃப்ளேக்ஸோட பீசஸாக வந்து நம்மளுக்கு இது கிடைக்கும். ஸோ இது அப்படியே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம இதை வந்து சாட்டே பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கொஞ்சம் ஆயில். ஸோ இதுக்கு ஃபஸ்ட் சாட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவை வெங்காயம். ஸோ 1 ஃபுல் வெங்காயம் எடுத்திருக்கேன் நான். இதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையானது வந்து பச்சை மிளகாய். ஸோ அது வந்து நம்ம எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு சாட்டே பண்ணிடலாம். இது ஆக்சுவலி ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்நாக், பட் நான் வந்து இதில் கொஞ்சம் இந்தியன் ஸ்பைசஸ் அண்ட் கொஞ்சம் காரமாக வந்து நான் பண்ணுறேன். இல்லைன்னா டூனா வந்து ரொம்ப ரா ஃபிஷ், இதை வந்து நம்ம ப்ளெயினாக வந்து சாப்பிட முடியாது கொஞ்சம். பட் இன்டர்நேஷ்னல் ஸ்நாக்ல பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸாக ரொம்ப கம்மியாக போடுவாங்க.
ஸோ நம்ம டேஸ்ட்டுக்கு அது வந்து அவ்வளோ ஒத்து வரதுனால நான் கொஞ்சம் இந்தியன் ஸ்பைசஸும் கொஞ்சம் காரமாக இதை பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து நம்ம பச்சை மிளகாய் வெங்காயம்லாம் போட்டு லைட்டாக சால்ட் பண்ண போகிறதுக்கு நான் ஸ்நாக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த டூனா சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து அவங்க வந்து ஆயிலில் வந்து சோக் பண்ணி வச்சுருப்பாங்க, இல்லைனா பேசலில் சோக் பண்ணி வச்சுருப்பாங்க, சில்லியில் வந்து சோக் பண்ணி வச்சுருப்போம். ஸோ டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் இருக்குது. இன்றைக்கி நான் எடுத்தது வெரி பிளெயின் ஃப்ளேவர். மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். ப்ளெயினாக சாப்பிட முடியும்னா நீங்கள் வந்து இதெல்லாம் தேவையே கிடையாது, சும்மா ஆனியன் மட்டும் சால்ட் பண்ணிவிட்டு டூனாவோட மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்நாக் ப்ரிப்பேர் பண்ணலாம். பட் கொஞ்சம் இந்தியன் ஃப்ளேவர் இருக்கிறனால ஐ எம் ஆடிங் ஃபஸ்ட்டு மிளகாய் தூள், அதுக்கப்புறம் நம்மளோட தனியா தனியா தூள் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது நம்மளுக்கு ஸ்பைஸ் அண்ட் ஆனியன் அப்புறம் பச்சை மிளகாய் எல்லாமே சால்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து டூனாவை ஆட் பண்ணிடலாம். தண்ணியை வந்து நல்லா எடுத்துட்டு நம்ம வந்து டூனா உள்ளே போடுவோம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஏற்கனவே நல்ல பீசஸாகவும் நல்லா கிரேட்டடாகவும் நம்மளுக்கு இருக்குது இந்த டூனா பீசஸ். ஸோ ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. இது சாண்ட்விச்சஸ் இல்லைன்னா நம்மளோட நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பண்ணுற ஒரு டிஷ் இது. ஃபிஷ் ஆஸ் யூஷுவலாகவே சீக்கிரம் குக் ஆகிடும். ஸோ ரொம்ப நேரம் சால்ட் பண்ண வேண்டியதில்லை. நம்மளுக்கு லைட்டாக குக் பண்ணவே அதோட ரா டேஸ்ட் வந்து போகும். பட் டூனாவில் வந்து இன்னும் நம்மளுக்கு ரா டேஸ்ட் இருக்கும், நல்லாவே நம்மளுக்கு ஃபீல் பண்ண முடியும். அதனால் இதோட கூட சேர்க்குற இன்க்ரீடியன்ஸ் தான் அதுக்கு அந்த ரா டேஸ்ட் எடுக்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம நிறைய இன்க்ரீடியன்ஸ் வந்து இதோட சேர்க்க போகிறோம் இந்த ஸ்நாக்குக்கு. ஸோ லாஸ்ட்டாக வந்து லிட்டில் பிட் ஆஃப் சால்ட், அதான் கொஞ்சம் உப்பு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா சம்டைம் டூனாவில் வந்து ஏற்கனவே உப்பு வந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ நம்ம வந்து லைட்டாக வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணும்போது டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பொரியல் ரேஞ்சுக்கு நம்மளுக்கு இந்த கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே டக்குன்னு இதை எடுத்து நம்ம கூல்டவுன் பண்ணுறதுக்கு வச்சிடலாம். ஸோ உருளைக்கிழங்கு எடுத்து இப்போ நம்ம மேஷ் பண்ணி அதில் வந்து என்னெல்லாம் மிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே பாயில் பண்ணின 2-3 பொட்டேட்டோஸ் வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ இதை ஃபுல்லாக இப்படி மேஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு 1 full egg முட்டை வந்து எடுத்துட்டு அப்படியே உடச்சி ஊற்றிடலாம். ஸோ நம்மளோட அடுத்த முக்கியமான இன்க்ரீடியன் வந்து பாலக்கீரை. ஸோ இதுவும் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய உருளைக்கிழங்கு கீரை எல்லாமே ஆட் பண்ணுறதுனால இந்த டூனாவோட ரா டேஸ்ட் வந்து போகிறதுக்காக இது கொஞ்சம் பேலன்ஸ் நம்மளுக்கு பண்ணும். வெரி ஹெல்தி ஃபிஷ்ஷே வந்து ரொம்ப ஹெல்தியான ஒரு டிஷ்ஷு, அதில் வேறு நம்ம டூனா வேறு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அது கூட நம்ம வந்து கீரை சேர்க்க போகிறோம். ஸோ நம்ம கீரையை இப்போ வந்து பீசஸாக கட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இதை பெருசாக கட் பண்ணலாம், சின்னதாக கட் பண்ணலாம், எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது அடுப்பில் போட்டோன்னே இது சுருங்கிடும், அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ எல்லாத்தையும் போட்டு நம்ம இதை உருளைக்கிழங்கோட மிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஸோ நம்மள அடுத்த இன்க்ரீடியன்ட் வந்து செடார் சீஸ். ஸோ நம்ம ஸ்நாக்கில் நிறைய வந்து சீஸ் வச்சு நிறைய ஐட்டம்ஸ் பண்ணியிருக்கோம், மொசரெல்லா சீஸ் வச்சு பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நம்மளுக்கு செடார் சீஸ் இதுக்கு யூஸ் பண்ண போகணும். இதில் நல்லா கிரேட் பண்ணி நம்ம இதில் மிக்ஸ் பண்ணலாம். ஸோ இன்டர்நேஷ்னல் ஃபுட்டில் பார்த்திங்கன்னா நிறைய சீஸ் வந்து டெஃபினட்டாக எல்லா நிறைய டிஷ்ஷஸில் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு தனி டேஸ்ட் உங்களுக்கு கொடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நம்மளுக்கு கிரேட் ஆகி நம்ம சீஸ் வந்து மிக்ஸ் ஆகிட்டுருக்கு. இதுக்கப்புறம் ஆட் பண்ண போகிறது கொஞ்சம் மில்க். ஸோ கொஞ்சமாக அதில் ஊற்றிட்டு அப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ எல்லாத்தையும் நம்ம இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கன்சிஸ்டன்சி வந்து பொட்டேட்டோ எக் அப்புறம் வந்து ஸ்பினச் கீரை எல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு இந்த கன்சிஸ்டன்சி வந்துச்சு. இதில் வந்து இப்போ நம்ம டூனா ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஏற்கனவே நம்ம வந்து அதை குக் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை எடுத்து அப்படியே உள்ளே மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து இப்போ நம்ம டூனா எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பேட்டிஸாக இதை வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளோட பேஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து 1 by 1 நம்ம பேட்டிஸ் பண்ணி ரெடியாக வச்சிடலாம். நீங்கள் ஒன்றும் இல்லை, இதை வந்து டீப் ஃப்ரை பண்ணலாம், இல்லைனா வந்து சாட்டே ஃப்ரை. ஸோ இன்றைக்கி நான் சாட்டே ஃப்ரை தான் பண்ண போகிறேன். அதனால் இதை வந்து லைட்டாக பேட்டிஸ் மாதிரி நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்மளுக்கு டூனா குக் ஆகிருக்கு, இல்லை வந்து நம்மளோட பொட்டேட்டோஸ் குக் ஆகிருக்கு. ஸோ நம்மளுக்கு சாட்டே பண்ணினா கரெக்டாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட டூனா அண்ட் ஸ்பினச் பேட்டிஸ் வந்து ரெடியாக இருக்குது. பட் இதுக்கு அடுத்த ஸ்டெப் ஒன்று இருக்குது, அதான் கோட்டிங் சொன்னேன். ஸோ அதுக்கு இப்போ நம்ம ஒரு முட்டை எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சம் மில்க், நம்ம பால் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இதெல்லாம் நம்ம அடித்து
நல்லா முட்டையும் பாலும் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளோட கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. ஸோ இது நம்ம ரெடியாக வச்சுப்போம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து லைட்டாக பேனை வந்து கொஞ்சம் ஆயில் போட்டு ஹீட் பண்ணிடலாம். ஸோ ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு பேட்டிஸ் போட்டு எடுக்க. இதில் லைட்டாக நம்ம ஆயில் ஸ்ப்ரே பண்ணிடலாம். இது வந்து ஜஸ்ட் சாட்டே ஃப்ரை தான், டீப் ஃப்ரை பண்ண போகிறது இல்லை. ஸோ நம்மளோட பேன் அண்ட் ஆயில் வந்து ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம பேட்டிஸ் எடுத்து ஃபஸ்ட்டு வந்து மைதாவில் வந்து கோட் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் நம்மளோட எக் அண்ட் மில்க் நம்ம முட்டை பால் மிக்ஸில் வந்து டிப் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம வந்து இதை பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிவிடுவோம். ஸோ இதுதான் இதோட கோட்டிங். எகெயின் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதே மாதிரி நம்ம அடுத்ததும் எடுத்து ஃபஸ்ட்டு வந்து மைதா கோட்டிங், அதுக்கப்புறம் முட்டை அண்ட் பாலில் டிப் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து பிரெட் க்ரம்ஸில் வந்து கோட் பண்ண போகிறோம். ஸோ டபுள் சைட் நம்மளோட பேட்டிஸ் வந்து ரெடியாகிருக்கு. நல்லா டபுள் சைடும் குக் ஆகி சாட்டே ஃப்ரை ஆகி சூப்பர்பாக நம்மளோட பேட்டிஸ் வந்து இப்போ ரெடியாகிருக்கு. இப்போ எடுத்து டக்குன்னு நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட ஃபிஷ் அண்ட் ஃபிஷ் பேட்டிஸ் தட் இஸ் டூனா அண்ட் ஸ்பினச் பியூட்டிஃபுல்லாக நம்மளோட பேட்டிஸே சூப்பர்பாக வந்திருக்கு. கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்குது நம்மளுக்கு. டியூனா பாலக்கீரை கேக். டியூனா பாலக்கீரை கேக் பண்ணுறதுக்கு பேனில் எண்ணெய் விட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், டியூனா மீன், உப்பு இதெல்லாம் சேர்த்து வதக்கி வச்சுக்கணும். அடுத்து பவுலில் வேக வச்ச உருளைக்கிழங்கை மசித்து அதில் முட்டை, பாலக்கீரை, செடார் சீஸ், பால், வதக்கி வச்ச டியூனா இதெல்லாம் சேர்த்து பிசைஞ்சு பேட்டி தட்டி வச்சுக்கணும். இந்த பேட்டியை மைதா மாவில் பெரட்டி முட்டை பால் கலவையில் முக்கி மறுபடியும் பிரெட்டூலில் பெரட்டி எண்ணெயில் வறுத்து எடுத்தால் டியூனா பாலக்கீரை கேக் ரெடி. வச்சு நம்ம இன்னைக்கு சூப்பர்பாக வந்து நம்மளோட பேட்டிஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். வந்து வெரி குட் டீ டைம் ஸ்நாக். குவிக்காக வந்து நம்மளுக்கு டூனா வச்சு என்ன பண்ண முடியும்னு பார்த்தோம்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வீட்டில் பண்ணி கொடுக்கலாம். டெஃபினெட்லி உங்கள் பசங்க வந்து யூஎஸ்ல எங்கேயா படிக்கிறாங்கன்னா அவங்க வெக்கேஷனுக்கு வந்தால் இந்த மாதிரி ஒரு டிஷ் பண்ணி கொடுங்க, டெஃபினட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.